அன்புக்குரிய கடவுளின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். கடவுளுடைய திருவார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்குரிய கடவுளின் திருமொழி 1 சாமுவேல் 16:7. மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பது இல்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, இத்திருமொழி நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுளின் மீதான அன்பு வேரூன்றி வளர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த உலகில் அன்பே முதன்மையானது, அன்பே மிகவும் பெரியது, அன்பே நெடியது, அன்பே தூயது. நமது உடல் கடவுள் அருளிய உன்னதமான பரிசு. நமது உடல் விலைமதிப்பற்ற அருட்கொடை. கடவுள் நம் மனதில் ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கும் சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் மனதளவில் விழுந்து போகிறோமோ, அப்பொழுது கடவுள் நமது அகத்திற்கு வலிமை கொடுக்கிறார். நமக்குள் விழுந்து போகும் அல்லது நம்மை விழ வைக்கும் எண்ணங்களை கடவுள் தூக்கி தூர எரிந்து விடுகிறார். கலைகளை பிடுங்கி எரித்து விடுவது போல நம் மனதில் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை கிழித்து அவர் தீயிலிட்டு கொளுத்தி விடுகிறார். தினந்தோறும் இறைவேண்டல் செய்வதன் மூலமாக நம் மனத்தை தூய்மையாக்கி அவர் நம்மை வழி நடத்துகிறார். தினந்தோறும் இறைவேண்டல் செய்வதன் மூலமாக நம்மையும் நம்முடைய உடலையும் நாம் பாதுகாத்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் இறைவேண்டல் செய்கிற பொழுது கடவுள் நமக்கு முன்பாக ஆச்சரியமான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். மனிதர்களின் பார்வை சாதாரண பார்வை, கடவுளின் பார்வை தூய்மையான பார்வை. நாம் முகத்தை மட்டுமே பார்க்கிறோம், கடவுள் நம்முடைய அகத்தை பார்க்கிறார். கடவுள் அகத்தை பார்ப்பதால் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ நாம் தகுதிப்படுத்துவோம். கடவுளின் விருப்பப்படி வாழ்வோம். கடவுளே அகத்தை தூய்மையாக்குபவர். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த அன்பு கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறீர். இந்த உடல் எங்களுக்கு ஒரு உன்னதமான பரிசு. இந்த உடல் எங்களுக்கு விலைமதிப்பற்ற அருட்கொடை. இந்த உடல் மூலமாக நாங்கள் தூய்மையான வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அடிக்கடி நாங்கள் மனதளவில் கீழே விழுந்து விடுகிறோம். பலவிதமான கவலைகளினாலே, பலவிதமான பிரச்சனைகளினாலே நாங்கள் விழுந்து போகிற பொழுது எங்களுடைய எண்ணங்களை நீர் தூய்மையாக்கி எழும்பி நடக்க செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு நிறைந்த இறைவா. ஆமீன்.